அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு உங்கள் ஜாதகமும் அதிர்ஷ்டமும். ஒரு ஜாதகத்தில் என்ன அதிர்ஷ்டம் இருக்கோ அந்த விஷயங்கள் தான் ஒரு மனிதனுடைய தசாபதி காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமோ ஐயமோ வேணாம். ஒரு மனிதனுக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையுமே எல்லாமே கிடைக்காது. அப்போது ஜாதகத்தில் ஒரு விஷயம் கிடைக்கும்னு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தசாபுத்திகளில் பார்க்குறோம். ஒரு ஜாதகம் அதிர்ஷ்டமானதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படுகின்ற, பாக்கியம் என்று சொல்லப்படுகின்ற 9 இடத்தை முதலில் பார்க்க வேண்டும். அந்த 9 இடத்த அதிபதி கண்டிப்பாக நல்ல நிலைமையில் இருந்து விட்டால் ஜாதகர் எல்லா விஷயத்தையும் அனுபவித்து விடுவார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 9 இடம் பாதிக்கப்படாமல் இருந்தால் ஜாதகருக்கு இறையர்களால் அனைத்து விஷயங்களும் அதிர்ஷ்டவசமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இப்போது லக்னாதிபதி 9 இடத்துக்கு எந்த வகையிலாவது தொடர்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன உதவிகள் தேவையோ அந்த உதவிகள் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம ஊர்ஜிதமாக சொல்லிடலாம். அப்போது அதிர்ஷ்டமான ஜாதகம் அப்படின்னாலே லக்னாதிபதிக்கும் 9 அதிபதிக்கும் தொடர்பு வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது லக்னாதிபதிக்கும் 9 அதிபதிக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர வேண்டும். லக்னாதிபதி 9 அதிபதியோட சாரத்திலோ, 9 அதிபதி லக்னாதிபதியோட சாரத்திலோ, அல்லது லக்னாதிபதியும் 9 அதிபதியும் சேர்ந்து எங்கே இருந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தன்னிச்சையாக கூடி வரும் அப்படின்னு நம்ம முடிவு கட்டிடலாம். அப்போது இந்த இணைவு பெற்ற இணைவை வந்து எந்த கிரகமும், அதாவது தீய கிரகங்கள் பார்வையிடக்கூடாது. 6, 8, 12 தொடர்பு வராமல் இருந்தாலே அந்த ஜாதகர் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஸோ ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணுன்னு இருந்தால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைத்து விடும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலுமே அதிர்ஷ்டம் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. அதை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். அப்போ 1, 9 கெடாமல் நல்ல நிலைமையில் இருந்தாலே அந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வருகிறது. மாறாக 5 அதிபதியும் சப்போர்ட் பண்ணினால், அதாவது 1, 5, 9 இந்த 3 சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி கெடாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தன்னிச்சையாக தேடி வரும். எதையுமே அவர் வருத்திக்க வேணாம். ஒரு விஷயம் தேவைன்னு நினச்சா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கி தருவது அவனுடைய பாக்கியமும் பூர்வ புண்ணியம் தான். பூர்வ புண்ணியம் நன்றாக இருந்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தன்னிச்சையாக தேடி வரும். அப்போ பூர்வபடி நல்லா இருக்கிறவங்களுக்கு 5 இடத்துல குருவோ, அல்லது 5 அதிபதியை குருவோ, அல்லது 5 பாவத்தை குருவோ, 5 அதிபதியும் குருவும் சேர்ந்திருப்பது என்பது நல்ல பலனை கண்டிப்பாக தரும். அப்போ ஒரு மனிதனுக்கு பூர்வ புண்ணியம் நன்றாக இருந்தால்தான் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நன்றாக இருக்கும். இதை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் 5, 9 பாவங்கள். அப்போ ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 இணைவு சேர்க்கை சம்பந்தம் அதிர்ஷ்டமான ஜாதகம். நன்றி, வணக்கம்.